தமிழ் மக்கள் அனைவருக்கும் டிவி தமிழன் எஸ்கேவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பெரும்பான்மையான வீடுகள் வந்து ஆர்வா வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சில தினங்களாகவே வந்து ஆர்வா வாட்டர் யூஸ் பண்ணலாமா வேணாமா நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆர்வா வாட்டர் பியூரிஃபயர் வந்து தடை பண்ணணும் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், எதனால இந்த ஆர்வா வாட்டர் பியூரிஃபயர் வந்து பேன் பண்றாங்க, இந்த ஆர்வா வாட்டர் யூஸ் பண்றதால நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா, எதனால இந்த ஆர்வா வாட்டர் பியூரிஃபயர் வந்து பேன் பண்ணணும்னு சொல்றாங்க? ஒன்னும் இல்லை சார், ஆர்வோ வந்து பேன் பண்ணல. ஓகே, இப்போ ஆக்சுவலாக என்ன என்ன பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 500க்கு கம்மியாக இருந்ததுன்னா டிடிஎஸ் அப்போ தான் வந்து ஆர்ஓ யூஸ் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 500க்கு மேலே இருந்ததுன்னா அவங்க வந்து தடை பண்ணலை. இது நம்ம முதல்ல வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், மக்கள் வந்து முக்கியமாக அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னும் என்ன சொல்ல வராங்க தேசிய பசுமை தீர்ப்பாணையம் அப்படின்னு, ஒட்டுமொத்தமாக ஆர்ஓ பேன் பண்ணலை, அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுவும் எப்போ வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 500க்கு கம்மியாக இருக்குது டிடிஎஸ், 500 டிடிஎஸ்க்கு அதிகமாக இருந்தாக்கா அவங்க வந்து தடை பண்ணலை. கவர்மெண்ட்டு அதை வந்து தடை விதிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மொட்டு மொத்தமாக தண்ணியில் ஆர்வம் யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சார். பொதுவாக பொதுவாக மக்கள் நல்லா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக மக்கள் கேட்டுக்குங்க. எல்லாருமே வந்து ஆர்வம் வாட்டர் ஃபுல்லாக பேன் நினச்சிட்டு இருக்கும். இப்போ சார் சொல்கிற விஷயத்தில் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம், இன்னும் பற்றி நிறைய விஷயங்கள் சாரை கேட்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்வம் வாட்டர் நம்ம குடிக்கிறதுல உண்மையிலே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, ஸோ அதில் நோய்கள்லாம் எடுக்கிறதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்குன்றத நம்மகிட்ட பேசுறதுக்காக மித்ரா மெடிக்கல் சென்டர் பாண்டிச்சேரி நிறுவனர் டாக்டர் முத்துக்குமரன் அவங்க போயிட்டு இருக்கார். வணக்கம் சார். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்வம் வாட்டரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டாக்டர் முத்துக்குமரன் சாரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்காங்க. சார், உங்களோட ஃப்ரெண்டை பற்றி நான் சொல்கிறதோட நீங்களே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இஸ் மிஸ்டர் அசோக், என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட், பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 22 வருடங்களாக பியூரோ டைனமிக்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வர்றார் சார் வந்துட்டு. ஜூலை மாசம் வந்து பார்க்கும்போது நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் வந்துட்டு ஒரு 21 கிராமங்கள்லயும் ஒரு 7 ஸ்டேட்லயும் வந்துட்டு இந்த ஆர்ஓ ப்ராசஸ் யூஸ் பண்ற தண்ணி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அது நிறைய லோ கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்கிறதா ஸ்டடியில் தெரிஞ்சுது. அதுதான் அவங்க வந்துட்டு நேஷனல் ட்ரிபுனலுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வந்து ஆக்சுவலி முக்கியமாக இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், போய் டாக்டரை போய் அணுகிறோம். நாமளே போய் டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம இதை செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறது இல்லை. அதேமாரி தண்ணியில் தண்ணி அப்படின்னு வந்ததுனால நம்ம முதல்ல டயக்னோசிஸ் பண்ணணும். தண்ணியில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து இதில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீர்வு பண்ணுற மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷனோ ப்ராசஸோ அதுக்கேற்ற மாதிரி போகணும். இது ரெண்டுத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணாததுனால எடுத்த உடனே தண்ணிக்கு ஆர்வம் போடணும் அப்படின்னு நம்ம நினைக்க ஜென்ரலாக ஒரு நம்பிக்கையை பரவிடுறதுனால இன்றைக்கி ஆர்வம் பேன் பண்ணால் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் தேய்ச்சி போயிருக்காங்க. ஏன் ஏன் அந்த பிரச்சனை வரும்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்துட்டு அந்த வாட்டர் வந்துட்டு கண்டிப்பா பியூர் H2O கிடைக்கவே கிடைக்காது கரைஞ்சிடும். ஸோ அது தண்ணி வந்து பேசிக்காக H2O இருந்தாலும் அது மண்ணுக்கு போனவுடனே அதில் இருக்கிற ஒரு சால்ட்டு எல்லாத்தையுமே தனக்குள்ளே வாங்கிக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாமிரபரணின்னு எடுத்தீங்கன்னா அந்த ஊரில் தாமரம் தண்ணியில் வந்து அந்த அதனுடைய தண்ணா அது அந்த தண்ணி சிறுவாணி தண்ணி பரம்பரை சிறுவாணி தண்ணி பாண்டிச்சேரி பஸ் 91 பாண்டி இரும்பு டேஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஆமாம், இரும்பு நான் இரும்பு நல்லா பாண்டிச்சேரி தண்ணியில் நல்லா இரும்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய தண்ணையை வாங்கிக்குது. அப்போ அந்த தண்ணை வரும் பார்த்தீங்கன்னா காரியத்தில் தான் தண்ணி வரும், பிபி காரியம் கொண்டு வர லைன் பார்த்தீங்கன்னா காரியம் இருக்கும். ஸோ அதனால தண்ணியில் நிறைய காரியம் கலந்துருக்குன்னு சொல்லி அதை வந்து தடை பண்ணிட்டு இப்போ எல்லாம் மோஸ்ட்லி நம்ம வந்து காரியம் இல்லாமல் பண்ணுறோம் இல்லைங்களா. பிவிசி பைப்ஸ் மாறினது வாட்டர் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பை ஸோ மெனிஸ். ஸோ அதை எப்படி நம்ம என்ன மாதிரி செஞ்சாக நமக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் அதை நம்ம வந்து பார்க்கணும். இன்னொன்று தண்ணியினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக டாக்டர் இன்னும் விளக்கமாக சொல்லுவார். கண்டிப்பாக சார், ஒரு ட்ரிங்கிங் ஹெல்த்தியான ட்ரிங்கிங் வாட்டர்னா அதில் என்ன விஷயங்கள் இருக்கும்? இல்லை சார், இப்போ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பண்ணணும் வச்சிங்களேன், இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கணும். நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து சப்போஸ் மினரல்ஸ் லோவாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம உடலில் எந்த ஒரு வளர்ச்சி மாற்றமே
நடைபெறாது. ஸோ அது ஆமாம் அஃபெக்ட்ஸ் பிளட்டுடைய ஹோமியோஸ்டாசிஸ் வந்து டோட்டலாகவே நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ எப்படி எக்ஸாம்பிள் சொல்ல போகணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்மளுடைய யூரியனில் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் வந்து வெளியே போயிடும், ஸோ வெளியே எக்ஸ்கிரிஷன் நிறைய ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒர்க் பண்ணுறோம் சாப்பிட்றது பொறுத்து நிறைய எக்ஸ்கிரிஷன் ஆகுது. அப்போ நம்ம குடிக்கிற தண்ணியிலையும் அந்த மினரல்ஸ் வந்து குறையும் போது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்லி அஃபெக்ட்ஸ் நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணும், ஹார்மோன் செக்ரேஷன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும், நமக்கு வந்து நம்மளுடைய பாடி போன் டென்சிட்டி வந்து நம்ம வந்து குறைக்கும் நமக்கு வந்துட்டு. ஸோ அந்த சோடியம் குறையும் போது, பொட்டாசியம் குறையும் போதோ, மெக்னீஷியம் குறையும் போதோ, சில பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ் வந்து நம்ம ரெடிலி அப்சார்ப், நம்ம உடம்பு சீக்கிரமாக அப்சார்ப் ஆகி சீக்கிரமாக வந்து இதில் வந்துடும். இதே நம்ம ஃபுட்டில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, டிலே அப்சார்ப்ஷன் அது நம்ம ஃபுட்டு இப்போ நல்லா இருக்குது. ஆக்சுவலி இப்போ எப்படி நல்லா ஜங்க் ஃபுட் ட்ரிங்கிங் நிறைய ஜங்க் ஃபுட் ட்ரிங்கிங் வருது, நிறைய அன்னெசரி ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடும் போது ஸோ நம்மளுடைய மினரல் இன்டேக் வந்து அப்சார்ப்ஷன் ரொம்ப குறையுது நமக்கு. அப்படியே குறையும் போது அதில் தான் அந்த கால்சியம் மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி வர்றது, அதனால இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் போன் வர்றதுக்கு காரணம், பீட்டம் அண்ட் லோபத் வெயிட் குழந்தைங்க பிறக்கிறதுக்கும் இந்த மெக்னீஷியம் கால்சியம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்துட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணியில் பிஹெச் வேல்யூ எல்லாமே தெரியும். பிஹெச் நம்ம எப்போ மெஷர் பண்ணுவோம், நம்ம வந்துட்டு அந்த ஒரு ஒரு எனி ஒரு ஃப்ளூயிடில் வந்துட்டு அசிடிட்டி நேச்சராக அல்கலைன் நேச்சராக நம்ம பார்க்கறது 6-8 பிஹெச் இருக்கணும். நம்ம தண்ணியில் காரத்தன்மை அமிலத்தன்மை அமிலத்தன்மையாக தான் பிஹெச் பார்க்குறோம். 6-8 இருந்தால் நல்லது. இப்போ சப்போஸ் நம்ம வாட்டரில் வந்து லோ மினரல் கண்டென்ட் வச்சு நம்ம ஆரோ ப்ராசஸ் மூலமாக பண்ணும்போது மினரல்ஸ் எல்லாமே டிடிஎஸ் 50 கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அசிடிக் ஆகிடும். ஸோ நம்ம அசிடிக் தண்ணி நம்ம குடிக்கும்போது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக் கேஸ் இன்டெஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் வரலாம், நமக்கு வந்து கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்டர் ஆகலாம். ஸோ நம்மளுடைய மினரல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் மூலமாக எடுக்கும்போது அந்த மினரல்ஸ் இன்னும் குறையும் போது நம்ம பாடியில் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு தான் இப்போ சொல்ல வரோம். ஓகே, ஜென்ரலாக சார் டைம் இஸ் மாதிரி டிடிஎஸ்னு சொன்னாங்க இல்லையா, இந்த டிடிஎஸ்னு என்ன மக்களுக்கு எளிய வகையில் புரியல சொல்லுங்கள். ரைட் சார், இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி வாட்டர் வந்து என்ன இருக்குன்னு நம்ம டயக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு, அந்த தண்ணியில் என்ன இருக்குன்னு, அதில் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி தான் இந்த டிடிஎஸ், அதாவது டோட்டல் டிசால்வ்டு சால்ட்ஸ். தண்ணியில் எவ்வளோ சால்ட்டு டிசால்வ் ஆகிருக்கு, மொத்த சால்ட்டு எவ்வளோ இருக்குது. இப்போ அதுமாதிரி டயக்னைஸ் பண்ணும்போது முக்கியமாக ஒரு 6-7 ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குங்க. ஒன்று வந்து பிஹெச், டாக்டர் சொன்ன மாதிரி பிஹெச் ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணணும். அடுத்தது டிடிஎஸ், டிடிஎஸ்ஸை மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹார்ட்னஸ் இருக்கான்னு பார்க்கணும், டோட்டல் ஹார்ட்னஸ் நம்ம பார்க்கணும். அப்புறம் தண்ணியில் அயர்ன் இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்புறம் சிலிக்கா இருக்கான்னு பார்க்கணும், இல்லை ஃப்ளூரைடு இருக்கான்னு பார்க்கணும். இது தவிர தண்ணியில் கிருமிகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை நம்ம வந்து எப்படி நம்ம சுத்திகரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டிடிஎஸ் வந்து 500 கம்மியாக இருக்குது, 500 தான் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம ஆர்ஓ யூஸ் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா, டோட்டலாகவே சால்ட்டு வந்து, ஏன்னா இந்த ஆர்ஓ வந்து சுத்தமாக நல்லா சுத்திகரிக்கக்கூடிய தன்மை உடையது, அதனால் கம்ப்ளீட்டாக வந்து தண்ணியில் இருக்கக்கூடிய 500 இருக்கிற சால்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக 30-20-10 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடும். இதே 600 இருக்குது, 1000 இருக்குது, 1500 இருக்குது டிடிஎஸ் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம ஆர்ஓ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது அளவுக்கு வந்து குறையறதில்லை, 50-60 ரேஞ்சில் வரும், இல்லை சில நேரம் 100 கூட வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மெம்பரேன் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்குதுங்க. அது வந்து ஆரோக்கியமான ஒரு தண்ணி தான். இப்போது அதுலேயே வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்கள் கம்மியான 500 கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணியை ஆர்ஓ மூலமாக ப்ராசஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம வந்து அறியாமையினால், நமக்கு இருக்கிற அறியாமையினால நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து ஆர்வம் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ 500 தான் இருக்குது அப்படின்றபோது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நல்ல தண்ணிக்கு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ஒரு சிஸ்டம் இருக்குது, நிறையா இருக்குது. இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு வந்து பஞ்சமே இல்லை அறிவியல் வளர்ச்சியில். அப்போ யூவி ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு யூவி மூலமாக நம்ம வந்து கிருமிகளை கொண்டுடலாம், ஓசோனைஸ் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து கவர்மெண்ட்டே வந்து குளோரினைஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க தண்ணியில். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம அதை வந்து பேசிக் ஃபில்ட்ரேஷன் பண்ணிவிட்டு, மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் பண்ணிவிட்டு யூவி வழியாக பாஸ் பண்ணி அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது தண்ணியில் டோட்டலாக கிருமியே இல்லாமல், எந்த வேஸ்டேஜுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து நல்ல தண்ணி நமக்கு கிடைக்கும். தண்ணியில் இருக்கக்கூடிய அத்தனை சால்ட்டும் அப்படியே இன்டாக்டாகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்துக்கும் நம்ம நல்லது. இப்போ ஆர்ஓவில் யூஸ் பண்ணுறதுனால எல்லாருக்குமே என்ன வருத்தம் அப்படின்னா, பெரும்பாலும் ஆர்ஓனால் நம்ம வந்து 20 லிட்டர் தண்ணி உள்ளே விட்டால் 10 லிட்டர் தான் கிடைக்குது, பாக்கி 10 லிட்டர் வந்து வேஸ்ட்டாக போகுது. ஸோ அதனால் நான் 1000 லிட்டர் டிடிஎஸ் இருந்தாலும் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த சொல்லியிருக்காங்க, ஆமாம் ஆர்ஓ பண்ணும்போது வேஸ்ட் வாட்டர் நிறைய வாட்டர் சொல்லியிருக்காங்க. ஆமாம்,
காஸ்ட்லி வேற. நம்ம வாங்கும்போது ஒரு சின்ன ஒரு ஏழை குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு மினிமம் 150 rupees ஆகுது நம்ம தண்ணி வந்து நம்ம விலை கொடுத்து. நிச்சயமாக வாங்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாகவே என்றைக்குமே வந்து நம்ம முதல்ல ஒன்றே ஒன்று நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். தண்ணி வந்து கன்சூமர்ஸ் என்ன பண்ணணும்னா பொதுமக்கள் அந்த தண்ணி குடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது அப்படின்னா சும்மா ஆர்வம் போடணும் இல்லை அந்த ஃபில்டர் போடணும் இந்த ஃபில்டர் போடணும்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு அந்த தண்ணி பிடிச்சிருந்தா அவசியம் குடிங்க, தப்பே கிடையாது. சுட வச்சு குடிக்கணும், ப்ராசஸ் பண்ணணும். டாக்டர் சொன்ன மாதிரி சுட வச்சு குடிக்கணும், ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பராக பண்ணணும். யூவியோ இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் மூலமாக கிருமிகளை கொண்டுட்டு அவசியம் சாப்பிடணும். ஏன்னா அந்த தண்ணி மூலமாக பரவக்கூடிய டிசீசஸ் ஜாஸ்தி. அதனால் வந்து அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பேசிக் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு தாராளமாக குடிக்கலாம் அந்த தண்ணியை. ஓகே. ஆனால் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் அதிகமாக இருக்கிறதுனால இல்லை ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தான் வந்து நோய்க்கு மூல காரணமாக இருக்குது இப்போல்லாம். ஏன்னா எல்லாருமே வந்து அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு, நல்லா தண்ணி குடிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா தண்ணி நம்ம வந்து இன்டேக்கான தண்ணி வந்து ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நாட்பட வந்து நமக்கு வந்து நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிறது ஒரு இயற்கையை சார்ந்து வந்த ஒரு டெக்னாலஜி தான். ஆஸ்மாசிஸ்ன்றது வந்து செடியினுடைய வேர் பகுதியில் நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதில் என்ன பண்ணுதுன்னா மண்ணில் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோம், அந்த தண்ணி வந்து மண்ணில் கலந்து சால்ட் எடுத்து செடி என்ன பண்ணுதுன்னா தண்ணியை ஒதுக்கிட்டு சால்ட் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ரிவர்ஸில் பண்ணுறோம். சால்ட்டை ஒதுக்கிட்டு தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறோம் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஸோ இது ஆர்வ வாட்டர்னா இப்போ சார் சொல்லிருக்கிற சிம்பிள் இயற்கையான ஒரு விஷயம் தான், இது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆர்வன்றது தனியாக இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் கிடையாது. செடி வேர்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஆஸ்மாசிஸ். அதை நம்ம வந்து டெக்னாலஜியா கண்டுபிடிச்சு அதை ஆப்போசிட்ல பண்றாங்க. தண்ணியில அதிகமா சால்ட் இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து சால்ட்டை பிரிச்சு தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், எவ்வளவு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் அந்த ப்ராசஸ். இது வந்து இயற்கைக்கு மாறானதுங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. பட் எப்போ வந்து பிரச்சனைன்னு வரும்னா உங்களுக்கு அதிக டிடிஎஸ் இருக்கும்போது, ரொம்ப கம்மியாக டிடிஎஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து ஆர்வம் யூஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த ப்ராப்ளம். ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஎஸ் நம்ம எக்ஸாம் சொன்னோம், தருமபுரி பக்கம்லாம் போனீங்கன்னா பல்லெல்லாம் மஞ்சள் கலரில் இருக்கும். புரியுது, நிறைய பேர் ஏன்னா அந்த சோயில் தண்ணியோட சூழல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க கண்டு வச்சிருக்காங்க. ஸோ அவங்களாம் மாதிரி எல்லோரும் விஷயம். அப்போ அவங்களாம் கண்டிப்பாக தேவைப்படுங்க சார். வந்து அவசியம் தருமபுரி கிருஷ்ணகிரி மக்கள் வந்து இது கண்டிப்பாக ஆர்வம் அவசியம் யூஸ் பண்ணலாம். நம்ம ஊர் பாகூர் பக்கம் இல்லாமல் தண்ணி அதே மாரி தான் இருக்குது. அதேமாரி ஒரிசா பக்கம்லாம் போனீங்கன்னாக்கா ஆர்சனிக் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவசியம் நீங்கள் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் யூஸ் பண்ண தான். பொள்ளாச்சி பக்கம்லாம் நல்ல ஒரு 250-300 DDS தான் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஆனால் பாண்டிச்சேரி 100 நினைக்கிறேன். ஆமாம், பாண்டிச்சேரியில் கிருஷ்ணாநகர் பக்கம்லாம் நல்ல தண்ணி கிடைக்கிற இடம் இருந்தது. முன்னெல்லாம் ஹாஸ்பிட்டலே இருந்தது. நம்ம முத்திரபாளையம் தண்ணி அவ்வளோ நல்லா இருந்ததுங்க பாண்டிச்சேரியில் ஒரு காலத்தில். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச் பண்ணணும்ங்கிறது. அதனால தான் ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சி ஒட்டி கடலில் சி ஒட்டி இருக்கணும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம சால்ட் வாட்டர் வந்து நம்ம உள்ளே வந்துடும். அதனால அப்பயே நம்ம தண்ணியில் முத்திரப்படுத்து கொண்டு வருவாங்க தெரியுங்களா. இப்போ இதை அப்பயே இந்த ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்களா? ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு அப்ரோச் நமக்கு தேவை. சரி, ஆர்வம் இல்ல, தண்ணி அதிகமாயிடுச்சு, ஆர்வமே எனக்கு யூஸ் பண்ண விருப்பம் இல்ல, எனக்கு பிடிக்கலதான் அப்படின்னு சொல்றவங்க பல பேர் இருக்கிறாங்க. அப்போ தண்ணியில டிடிஎஸ் அதிகமா இருக்கு, எப்படி என்ன பண்றது அப்படின்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அவசியம் பண்ணணும். இது நான் பல இடங்களில் பல பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் போர்வெல் வாட்டரில் 600-700 மேலே போனது, 1000 மேலே போன இடத்துலலாம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணவங்க இடத்துல எல்லாமே இன்றைக்கி 300-400 வந்திருக்கு. அவங்க ஆர்வம் இல்லாமையே வந்து தண்ணி நல்ல தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச் அவசியம் தேவை. நம்ம வந்து ஒரு மறந்த ஒரு பாரம்பரியம் அது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அவசியம் பண்ணணும், தண்ணியை பூமிக்குள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கணும். அப்போ அந்த மாதிரி தண்ணி நல்ல தண்ணி நம்ம உள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணியினுடைய அதிகமாக சால்ஸ் வந்து இந்த கான்சன்ட்ரேட்டான அந்த வாட்டர் வந்து நார்மல் வாட்டருக்கு மாறும். டிடிஎஸ் வேல்யூ நார்மலாக, டிடிஎஸ் வேல்யூ டெஃபினட்டாக நார்மலுக்கு மாறும். இது ப்ராக்டிக்கலாகவும் ப்ரூவ் ஆகும். சில பேர் வந்து வாட்டர் ஹீட் பண்ணி குடிச்சா மட்டுமே போதும் நினைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு டிடிஎஸ் வேல்யூ பற்றி தெரியாமல் வாட்டர் ஹீட் மட்டும் வாட்டர் வந்து ஹீட் பண்ணி குடிச்சா மட்டும் போதும் நினைக்கிறாங்க. வாட்டர் ஹீட் பண்ணி குடிக்கிறதுனா அதுக்கு கிருமிகள் தான் அடிக்கும். ஓகே சார். பாயில் பண்ணும் அது இருக்க தனிமங்களோ கனிமங்கள் அதிகமாக இருக்கிறது மோஸ்ட்லி வந்து ஒன்று மெல்ட் ஆகும். என்ன சார் ஆக்சுவலி? ஆக்சுவலாக வந்து தண்ணியில் சப்போஸ் டிடிஎஸ்ஸு ஹார்ட்னஸ்ஸாக அதிகமாக இருந்து நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகும். ஸ்கேலிங் தண்ணி மேலே பார்த்தீங்கன்னாலே ஒரு வெள்ளையாக ஸ்கேல் ஃபார்ம் ஆகும்.
நீங்கள் யூஸ் பண்ணவங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஹார்ட்னஸ்னால அந்த அயன் கண்டென்ட்னால பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்ணி கரையாக இருக்கும், டைல்ஸ் எல்லாம் குழாயெல்லாம் சீக்கிரம் வீணாயிடும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பேசிக்காக ஏன்னா வீடு எல்லாமே எல்லாரும் இப்போ வந்து சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க, நல்ல ஃபிட்டிங்ஸ் போடுறாங்க, எல்லாம் வீடை வந்து நல்லா வச்சுக்கணும்னு எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது. ஏன் சாதாரண வீடு கட்டும்போது கூட நல்லா பெயிண்டிங் பண்ணி நல்லா வைக்கிறாங்க. அந்தமாரி இடத்துல வந்து நம்ம தண்ணி வந்து வர பேஸ் வாட்டரே வந்து இந்த மாதிரி பிரச்சனையோடு வரும்போது அவ்வளோ செலவு பண்ணி கட்டின நம்ம டைல்ஸாக சரி வீடு சரி எல்லாமே வந்து அழுக்காது, அது லேஸில் கரையும் போகாது. நம்மளோட துணி எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வெள்ளை துணியாக இல்லை மாற்றி எந்த துணி மேலே பழுப்பு சீக்கிரமாகிடுது. அதுக்கு எல்லாமே காரணம் வந்து தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ எல்லாமே அந்த டிடிஎஸ் வேல்யூ பொறுத்து எல்லாமே டிசைட் ஆகுது. இல்லை டிடிஎஸ் மட்டும் இல்லை, டிடிஎஸ் ஹார்ட்னஸ் பிஎச் வேல்யூ அது மட்டும் இல்லை, அயன் கண்டென்ட்டு சிலிக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த டிடிஎஸ் டிஎஸ் வேல்யூ எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வீட்டில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதில் டிடிஎஸ் வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு தான் ஆர் ஓகே போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது டிடிஎஸ் வேல்யூ எவ்வளோ தான் இருக்குன்றது? பேசிக்காக அதுக்குன்னு டெஸ்டிங் இருக்குது சார். ஒரு எனி லேப் சிம்பிள் லேபோ இல்லை அதுக்குன்னு டெஸ்டிங் மீட்டர் இருக்குது, ஹேண்டில் டெஸ்டிங் மீட்டர் அவைலபிள் இப்போ காமனாக இருக்குது. பட் எல்லா பேராமீட்டர்ஸும் நீங்கள் ஒரே மீட்டர் வச்சு நம்ம பார்க்க முடியாது. பட் டிடிஎஸ்ஸாக நீங்கள் ஒரே ஒரு மீட்டர் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். டிடிஎஸ் மீட்டர்ன்றது அவைலபிள் காமனாக எல்லாருக்கிட்டையும் கமர்ஷியலாக இன்றைக்கி அவைலபிள்ங்க. அதை வச்சு போட்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எவ்வளோ பிபிஎம்ன்றதை காமிக்கும். அது 500 அப்படின்னாக்கா 500 கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த தண்ணியை வந்து நார்மலாகவே வித்தவுட் ஆர்வாவே யூஸ் பண்ணலாம். அது 700 மேலே போகுது, 600 வரைக்கும் கூட தண்ணி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது நிறைய இடங்களில் இப்போது இயற்கையாகவே. பட் அந்த 750 மேலே போகுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அவசியம் ஆர்வ போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த நீங்கள் ஆர்வ வாட்டர் வந்து நீங்கள் போர் வாட்டர் சொல்கிறீங்களா இல்லை நார்மல் முனிசிபல் வாட்டருக்கே சொல்கிறீங்களா? எந்த வாட்டராக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு முனிசிபல் வாட்டராக இருந்தாலும் கவர்மெண்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை. இப்போ கவர்மெண்ட் பாலிசி என்ன வச்சிருக்காங்க, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு நார்ம்ஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, ரைட்? அப்போ முனிசிபல் வாட்டரில் வரத்து அதை கரெக்ட் பண்ணி தானே கொடுப்பாங்க, செக் பண்ணி தான். ஆமாம், நிறைய இடங்களில் வந்து கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி நல்ல மெஷர்ஸ்லாம் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கே லேப் இருக்குங்க, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்னு இருக்குது, அவங்களே வந்து வாட்டர் டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே நீங்கள் உங்கள் தண்ணியை கொடுக்கலாம். ரொம்ப நாமினல் சார்ஜ் பண்ணுறாங்க கமர்ஷியலாக. கவர்மெண்ட் கொடுக்கும்போது அதே குடிச்சிடலாம் இல்லையா, நம்ம அப்படியே திருப்பி ஒரு டிடிஎஸ் அதிகம். கவர்மெண்ட் வந்து அந்த டிடிஎஸை குறைச்சி ஒரு ஆர்வம் போடணும் அப்படின்னா ரொம்ப மேசிவ் எக்ஸ்பென்ஸ் ஆகும் சார். அதுக்கு பதிலாக கவர்மெண்ட்னுடைய எய்ம் என்னென்னா அதில் கிருமியை தண்ணியினால உங்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாது மக்களுக்கு. ஸோ அதுக்கான கிருமிக்கான ட்ரீட்மெண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குறாங்க. கனிமங்களோ இல்ல சால்ட்டோ ஆட் பண்றது கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேஃப் ஃபார் ட்ரிங்கிங், ஏன்னா கவர்மெண்ட் அதை வந்து டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்ணுறாங்க. பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டரையும் கவர்மெண்ட் நார்ம்ஸ் வச்சுருக்காங்க, பிஐஎஸ் நார்ம்ஸ். ஓகே, அது பிரகாரம் வந்து நம்ம வந்து நிறையா இப்போ கூட ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறையா நடவடிக்கை எடுத்தாங்க. சென்னையை சுற்றி இருக்கிற ஆர்ஓ பிளான்ஸ் இது மாதிரி விற்கிற பிளான்ஸ் மூலமாக இதே வந்து கவர்மெண்ட்டும் வந்து நல்ல விழிப்புணர்வு, கவர்மெண்ட்டும் வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்காங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது அதுலேயே. இப்போ இந்த மாதிரி இருக்கிற வாட்டருக்கும்போது நம்ம வந்து பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டராக இல்லை மினரல் வாட்டர் போகணுமா அப்படின்னா இது உங்களுடைய அஃபோர்டபிலிட்டியை பொறுத்து, ஏன்னா எல்லாமே எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் எ காஸ்ட். சார், இப்போ இந்த ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் தண்ணி வருது இல்லையா, அது மினரல் வாட்டரா? ரொம்ப முக்கியமா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, தண்ணியில என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம போர்வெல் வாட்டர் சொல்றோம், இந்த முனிசிபல் வாட்டர் சொல்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில என்ன மாதிரி டைப் மினரல்ஸ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தண்ணிக்கு வந்து பேர் நம்ம வந்து நார்மல் ட்ரிங்கிங் வாட்டருக்கு அதெல்லாம் சார்மலாக நம்ம வந்து குடிக்கிற வாட்டர் போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக சொல்லும்போது. அது வந்து குடிக்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அதுக்கு பேர் போர்ட்டபிள் வாட்டர். இதே வாட்டர் நீங்கள் லேப்லேயோ இல்லை இன்ஜினியரிங் பர்பஸ்லையோ ஃபேக்ட்ரிக்கோ யூஸ் பண்ணும்போது டிஎம் வாட்டர் டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த தண்ணியில் அதிகமாக சால்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா ஏன்னா ஹீட் பண்ணும்போது அவங்களுடைய ப்ராசஸ்லாம் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும், அரிக்கும், பாய்லர் அரிக்கும். ஆமாம், ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு ஆர்ஓ டிஎம் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நாம் வந்து குடிக்கும்போது சால்ட் அதில் இருக்கணும், ஏன்னா நம்ம உடம்பு வேறு ஃபேக்ட்ரி வேறு சரிங்களா. நம்ம ஃபேக்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஃபேக்ட்ரியில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி சிஸ்டம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ரெண்டுமே ஆர்வம் தான், நமக்கு என்ன மாதிரியான ஆர்வம் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு முதல் ஸ்டெப்பு நம்ம வாட்டரில் என்ன இருக்குங்கிறது டயக்னைஸ் பண்ணியே தான் ஆகும்.
தாண்டி குடிக்கிற வாட்டரில் என்ன விஷயங்கள் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, குடிக்கிற வாட்டர் என்ன விஷயம்ன்றது இல்லை, நம்ம தண்ணி வந்து ஆல்ரெடி கடவுள் கொடுத்துருக்குற இயற்கை கொடுத்துருக்க தண்ணி, அந்த தண்ணி நம்ம எப்படி குடிக்கிறன்றது தான் முக்கியம். சுத்தமான தண்ணீராக குடிக்கணும் நம்ம, அவ்வளோதான். தண்ணீரில் வந்து கிருமிகள் இல்லாமல், ஒரு மருத்துவம் நாங்கள் என்ன சொல்லுவோம், நோய்கள் எப்படி பரவக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? நோய்கள் பரவது ஒன்று கிருமிகள்னால பரவுது. ஸோ கிருமிகள் இல்லாமல் குடிக்கணும் நம்ம. அது கவர்மெண்ட் சில டைம் பெர்மிஷன் பண்ணுறாங்க, நீங்கள் கிடைக்கக்கூடிய தண்ணியை வந்து சுட வச்சு குடிங்க. குடிக்கிற தண்ணியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக பண்ணி குடிக்கணும் நம்ம. சில பேர் நம்ம ஆக்சுவலி டேப் சிஸ்டம் இஸ் பெஸ்ட் சிஸ்டம், நம்ம டம்ளர் கொண்டு போய் குடிச்சு குடிச்சோன்னா நல்லது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டாவிலையோ தவளையிலோ பானையிலோ தண்ணி வச்சுட்டு முண்டு முண்டு குடிப்பாங்க. ஸோ கையில் பின்னால் அழுக்குகள் இருக்கும்போது தண்ணி கை உள்ளே கொண்டு போய் டோட்டல் வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகிடுது. அதனால் நிறைய ஹோம் இன்ஃபெஸ்டேஷன் வந்து நிறைய பேர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, டைஃபாய்டு இந்த வாட்டர் பான் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தண்ணி சுட வச்சு குடிங்க, குடிச்சு குடிங்க, வந்துட்டு கை முண்டு குடிக்க வேண்டாம். இது இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது மினரல் டிஃபிஷியன்சி வரும், லோ மினரல் வாட்டர் ஆர்ஓ ப்ராசஸில். ஸோ அது சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும், எப்படி குடித்தா நம்ம லோ மினரல் கண்டென்ட் வராமல் தடுக்கணுன்றதை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச்சும் ஒன்று அவசியம். ரெண்டாவது ஆர்ஓ யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வாட்டர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை அணுகுங்க, வாட்டர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன இருக்குது, உண்மையாகவே ஆர்ஓ தேவையா இல்லையாங்கிறது நம்ம முடிவெடுத்துங்க. ஏன்னா இது நம்மளுடைய ஹெல்த்தை பொறுத்த விஷயம், நம்ம ஃபேமிலியை பொறுத்த விஷயம். ஒரு டிவி வாங்கும் போதே வந்து எவ்வளோ விஷயம் நம்ம பார்க்குறோம், எல்இடி டிவியாக இந்த மாதிரி டிவி போகணுமா, ஆண்ட்ராய்டு டிவி வேணுமா, ஆப்பிள் டிவி வேணுமா, அவ்வளோ விஷயம் யோசிக்கிறோம், ஸ்மார்ட் டிவி வேணுமான்னு. நம்ம ஹெல்த்து சம்மந்தமான ஒரு விஷயத்துக்கு நாம் ஏன் ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? யோசித்து பார்த்து இது வந்து தண்ணிக்கு நம்ம உண்மையாகவே இந்த ஒரு டைம் நம்ம ஏன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? இது வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன மாதிரி ஆர்வம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இல்லை உண்மையாகவே அந்த தண்ணியில் வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்குது, டிடிஎஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தாராளமாக ஆர்வம் யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. இல்லையா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் இருக்குது, பேசிக்காக வந்து இல்லை எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே இல்லை, இருந்தாலும் பேஸ் வாட்டர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, உடம்புக்கு வச்சுருந்தா டாக்டரை பார்க்குறீங்க. சார் இப்போ எங்கள் வீட்டில் நான் ஆர்வம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணணும்? இப்போ உங்கள் தண்ணி உண்மையாகவே வந்து நீங்கள் எதை பார்த்து நீங்கள் வாங்கி நீங்கள் ஆர்வம் வேணும்னு. ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு சால்ட்டியாக இருந்துச்சு, ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, டேஸ்ட் இல்லை. இப்போ வாட்டர் உங்களை டெஸ்ட் பண்ணி எதாவது சொன்னாங்களா, இவ்வளோ டிடிஎஸ் இருந்ததுன்னு சொன்னாங்களா? சார் டிடிஎஸ் செக் பண்ணாங்க, 600 மேலே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு அந்த தண்ணி வந்து இதனால் வந்து நாட்பட ஏதாவது வியாதி வந்திருந்தாலோ, இல்லை வீட்டில் தண்ணியினால் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் அந்த ஆர்வம் போட்டிங்க, அதை நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த வித அதனால் வந்து உங்களுக்கு எந்த பாதகமும் ஏற்படலாத போது அதை வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதே தண்ணியை நல்ல தண்ணிக்கு தயவுசெய்து ஆர்வம் போடாதீங்க. ஸோ 500 கம்மியாக இருக்கும்போது பர்டிகுலராக ஸ்கூல்ஸ் கம்மியாக அப்படியே பாயில் பண்ணி குடிக்கிறது நல்லது. இன்னைக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இல்லாமல் யாரோ ஸ்பான்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆர்வம் வாங்கி மாட்டிட மாட்டேன், அது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். தண்ணி நல்லா இருக்கா, பேஸ் வாட்டர் நல்லா இருக்கா, குழந்தைங்களுக்கு கிருமி இல்லாமல் தான் தண்ணி கொடுக்கணும். அதுக்கு தாராளமாக அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் போகலாம். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அவுட்புட்டும் நல்லா கிடைக்கும், ஆர்வம் கூட அதிகமாக கிடைக்கும், வேஸ்டேஜும் கிடையாது. ஸோ இது ரெண்டு விஷயமும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 500 கம்மியாக இருந்ததுன்னா தாராளமாக அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் போங்க. இது அல்ட்ரா வயலேஷனில் கிருமிகள் வேணும், கிருமிகள் கம்ப்ளீட்டாக பண்ணிடும், நிச்சயமாக ரிமூவ் பண்ணிடும். ஆனால் சால்ட்டை குறைக்கவே குறைக்காது, சால்ட்டை குறைக்கவே குறைக்காது. இதெல்லாம் காரணம் என்னென்னாக்கா, அதில் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ன்றது ஒரு டெக்னாலஜி. அந்த தண்ணியில் அதிகமாக டிசால்வ் ஆகிருக்கிற சால்ட்டை ஒட்டு மொத்தமாக அதால் ரிமூவ் பண்ண முடியும். அதுவும் இயற்கை சார்ந்த ஒரு டெக்னாலஜி தான். சரி, ஒரு 5 டைப்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு மெம்பரேன் ஃபில்டர் இருந்துச்சு, இப்போ இதில் சொன்னீங்க ஒன்று அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ல கிருமிகள் இதாகிட்டு. யூவில வந்து யூவி வந்து புற உதா கதிர்கள்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரேடியேஷன் சார். இந்த ரேடியேஷனில் பார்த்தீங்கன்னாக்க யூவிசின்னு பர்டிகுலராக சொல்லுவோம் ஒரு டைப்பு, அது பார்த்திங்கன்னா அது தண்ணியில் செலுத்தும் போது, அந்த ரேடியேஷனை செலுத்தும் போது தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவேட் ஆகிடுது, அதால் செயலிழந்துடுது கம்ப்ளீட்டாக, பாக்டீரியா கொல்லப்படுது, செயலிழந்து போகுது. இது தவிர இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. சாண்ட் ஃபில்டருன்னு வந்து தண்ணியில் வந்து சாலிட் வேஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து தண்ணி ரொம்ப கலங்கலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணக்கூடிய விஷயம். சாண்ட் மைக்ரான் ஃபில்டர் உங்கள் தண்ணியில் எந்த அளவுக்கு நீங்கள் கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க,
இப்போ ஆர்வோலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செவன் ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அத்தனை தண்ணியை நீங்கள் அழுகு தண்ணியை தூக்கி ஆர்வோவில் கொடுத்தீங்கன்னா ஆர்வோ போய் அடைச்சிக்கும். ஏன்னா அது ரொம்ப மைன்யூட்டான ஃபில்டர். அதுக்காக முன்னாடி ப்ரீ ட்ரீட்மெண்ட்னு சொல்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சாண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. கார்பன் ஃபில்டர் இயற்கையாக நம்ம பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இது இயற்கைக்கான மாறான ஒரு விஷயமே கிடையாது. அடுத்தது மைக்ரான் காட்ரேஜ் ஃபில்டர் இருக்குங்க. அது 5 மைக்ரான் அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா ஃபில்டர் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஆர்வோ மெம்பரேனுக்கு இதுக்கெல்லாம் போகும். இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். ஆர்வோலேயே வந்து இது ஒரு ஸ்டெப் பைஸ் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். இது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா யூரோப்லேருந்து வந்த டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா ஓசோன் வந்துருக்குங்க. ஓசோன் கேஸ் மிக பிராட் ஸ்பெக்ட்ரம் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு. டாக்டருக்கே நல்லா தெரியும். சில மருந்துகள் வந்து பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க சில டிசீஸுக்கு. அது மாதிரி வந்து ஓசோன் வந்து ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு. அதை வந்து நான் இன்றைக்கி நிறையா விஷயங்களில் தண்ணிக்கு எல்லாத்துலேயுமே வந்து தண்ணியில் சில ரொம்ப எண்டோக்ரைன் டிஸ்கிரிப்டிங் காம்பவுண்ட்ஸ்னு இருக்குது. நம்ம டாக்டருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே மருந்து சாப்பிட்ருவாங்க. யூரின் வழியாக அந்த மருந்து வெளியில் போயிடும். பூமிக்கு தானே போகுது. அது வந்து மழை பெஞ்சு அந்த மருந்து கண்டென்ட் வந்து தண்ணியில் கலந்து பேஸ் வாட்டரில் கலந்தால் கூட இவ்வளோ மைன்யூட்டாக இருந்தால் கூட ஓசோனால் ரிமூவ் பண்ண முடியும். தண்ணியில் அயன் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த மாதிரியான ஆக்சிடைசபிள் இம்ப்யூரிட்டிஸ் எது இருந்தாலும் சரி, எல்லா வித கிருமிகளையுமே பர்மனெண்ட்டாக இன்ஆக்டிவேட், பர்டிகுலராக வைரஸை வந்து பர்மனெண்ட்டாக இன்ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தன்மை இருக்குதுன்னா அது ஓசோனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. இது வந்து சுலபாக எல்லாருமே அக்செப்ட். இண்டஸ்ட்ரீஸில் கிளாஸ்லேயும் இல்லை, நீங்கள் எவ்வளோ தண்ணியை நீங்கள் ட்ரீட் பண்ண விரும்புகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான். ஏன் பேசிக்காக ஆர்வோ கூட விலை கம்மியாலாம் ஓசனேட்டர் ஓகே அவைலபிள் கமர்ஷியலாக. இவன் 2500 ரூபாய்க்கு கூட அவைலபிள் இருக்குது ஓசனேட்டர். நீங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற அந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். இதே நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி ட்ரீட் பண்ண விரும்புகிறீங்க, ஒரு நாளைக்கே 1 லட்சம் லிட்டர் தண்ணியை ட்ரீட் பண்ண விரும்புறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு கூட தான் ஆகும் நேச்சுரலாகவே. ஸோ இது மாதிரி மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. நம்ம தண்ணிக்கு எப்படி தேவை, என்ன மாதிரி தண்ணி தேவை, நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு அந்த தண்ணி தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டெக்னாலஜி மாறும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்டர் டெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆர்வோ வாட்டர் யூஸ் பண்ணலாமா வேணாமான்ற எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் கிடைச்சிடும். உங்களோட டிடிஎஸ் உங்களோட வாட்டர் கண்டென்ட்டில் இருக்க டிடிஎஸ் வேல்யூ தெரிஞ்சிக்கிட்டிங்கனாலே ஆர்வோ வாட்டர் உங்கள் வீட்டில் வந்து ஆர்வோ பியூரிஃபயர் தேவையா இல்லைன்றதை கிளியராக டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சார் சொல்ல வராங்க. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.